குழந்தைகளுக்கும் அவங்களோட பற்கள் பற்றியும் அதை எப்படி பாதுகாக்கிறது, பார்ப்பற்களை எதுக்காக நாங்கள் பாதுகாக்கணும், எதுக்கு அதுக்கு அதிக கவனம் கொடுக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி பழக்குவோம் அப்படின்றது தான். எதற்காக நம்ம பால் பல்லுக்காக மெனக்கடுறோம் அப்படின்னா, இந்த பால் பற்கள் விழ வேண்டிய அந்த நேரத்திற்கு ரொம்ப முன்னாடியே விழுந்துருச்சின்னா 20 பற்கள் வரும். 20 பற்களையும் நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாதான். வாயில் கை வைக்கிறது, மவுத் ப்ரீதிங், இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை சின்ன குழந்தைகளே ஆராய்ஞ்சி அப்பயே நம்ம நிறுத்திட்டோம்னா ஹெல்த் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே பற்களோட முக்கியத்துவம் பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து நம்ம வீட்லேயே ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நம்ம எல்லாருமே நினைக்கிறது நம்மளோட பிள்ளைங்களை தான். அதனால் இன்றைக்கி குழந்தைகளுக்கும் அவங்களோட பற்கள் பற்றியும் அதை எப்படி பாதுகாக்கிறது, அதில் வர பிரச்சனைகள் இதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். குழந்தைங்க அப்படி அப்படின்றச்ச பிறந்த குழந்தைகள்லேருந்து 12 வயசு வரைக்கும் பீடியாட்ரிக் டென்ட்ரிஸ்ட்ரி குழந்தைகள் பல் மருத்துவம் அப்படின்ற பிரிவில் வருவாங்க. நம்மளே பெரியவர்களே வந்து நம்ம பற்களை சரியாக பார்த்துக்கிறது இல்லை அப்படின்றச்ச குழந்தைங்களை பற்றி கேட்கவே வேண்டாம். அதனால் முதல்ல பெற்றோர்கள் பற்களை பற்றின ஒரு நல்ல அவேர்னஸ் இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களை வளர்கிற இந்த ஜென்ரேஷனை வந்து ரொம்ப நல்ல முறையில் வளர்க்க முடியுமா. அதனால் நம்ம வந்து பற்களை பற்றி ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்கணும், பல் பாதுகாப்பு பற்றி நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். குழந்தைங்க அப்படின்றச்ச மொதல் கேள்வி எல்லாருக்கும் வர்றது, எந்த வயசில் குழந்தைங்களுக்கு பற்கள் முளைக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தான். குழந்தைங்களுக்கு சாதாரணமாக 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா முதல் பல் வர ஆரம்பிக்கும். அதில் சிலருக்கு கீழ்ப்பல்லும் முளைக்கும், அதில் சிலருக்கு மேல் பல்லும் முளைக்கும். அதில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது எந்த பற்கம் முளைச்சாலும். 6 மாதத்தில் முளைக்க ஆரம்பிக்கிற பற்கள் 2 வயசு 2.5 வயசு வரைக்கும் முளைக்கும். மொத்தமாக பார்த்திங்கன்னா 20 பல் முளைக்கும். ஸோ பால் பற்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது இந்த 20 பற்கள் தான். 6 மாதத்தில் குழந்தைங்களுக்கு பற்கள் முளைக்குது, ஆனால் அந்த பல் முளைக்கிறது டூத் பட்டுன்னு சொல்லுவோம், அந்த கரு வந்து குழந்தைங்க வயிற்றில் கருவாக இருக்கச்சே அந்த டூத் பட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் ப்ரெக்னென்ட் விமென்ஸ், கர்ப்பிணி பெண்கள் வந்து ஆரோக்கியமான பால், கால்சியம், முட்டை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கணும். 6 மாதத்தில் பல் முளைக்குதுன்னா அதோட உருவாக்கம் வந்து குழந்தைங்க வயிற்றில் இருக்கச்சே நமக்கு ஆரம்பிச்சிடும். 6 மாதத்துலேருந்து 2.5 வயசு வரைக்கும் பற்கள் முளைக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால் நம்ம வந்து ஒரு 3 மாதத்தில் இருந்து தாய்ப்பால் கொடுத்துட்ருப்பீங்க சிலர், அதுக்கப்புறம் நம்ம வந்து அது அப்பலேருந்தே அந்த குழந்தைங்களுக்கு ஈர்களை கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிடணும். சின்னதாக மெல்லிசாக வந்து பேபி ப்ரஷ்ன்னு கிடைக்கும், டூத் ப்ரஷ் மாதிரி இருக்காது, விரலில் மாற்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு குழந்தைங்களுக்கு அந்த பற்கள் முளைக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடியே ஈர்களுக்கு நல்லா ஒரு மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த டீத்திங் பெயின் அப்படின்வாங்க, பற்கள் முளைக்கிறச்ச குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வலி இருக்கும், அது குறைவாக இருக்கும். 6 மாதத்தில் முளைக்கிற பல் 2.5 வயசு வரைக்கும் முளைக்கும். 6 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு பற்கள் முளைக்கிற ஸ்டேஜில் இருந்தே குழந்தைங்களுக்கு நீங்கள் பல் தேய்ச்சி விடலாம். அவங்களா பல் தேய்க்க கற்றுக்கிற வரைக்கும், அதாவது குழந்தைங்க ப்ரஷ்ஷை பிடிச்சி பல் தேய்க்கிற வரைக்கும். யூஸ்வலாக சில குழந்தைங்க 1.5 வயசு 2 வயசுக்கே அழகாக பல் தேய்க்க ஆரம்பிச்சிடும். இதில் ரொம்ப முக்கியமானது பெற்றோர்கள் குழந்தைங்களை எப்படி பழக்குறோம் அப்படின்றது தான். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு 1 வயசு 1.5 வயசு ஆரச்சியே நம்ம ப்ரஷ் பண்ணுறச்ச குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுக்கணும். இந்த ப்ரஷ்ஷிங்கோட இம்பார்ட்டன்ஸ், ஏன் பல் வளர்க்குறீங்க, வாயில் வந்து சொத்தை வரும், பூச்சி வரும், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு பாடமாக உட்காந்து தனியாக எடுக்காமல் தினமும் நீங்கள் பல் தேய்க்கிற நேரம், வாய்க்கொப்பளிக்கிற நேரம் குழந்தைங்கள்ட்ட பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றின ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். ஸோ 6 மாதத்துலேருந்து ப்ரஷ்ஷிங் ஆரம்பிச்சிடலாம். பேஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அடுத்த கேள்வி வரும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச அளவு, இப்போ குழந்தைங்களுக்கான பேஸ்ட்டே நிறையா வருது, அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் வரும், நிறைய கலர் கலராக வருது. இந்த கலர் கலராக ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, பசங்களுக்கு பல் தேய்க்கிறதுக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு தூண்டுதலாக இருக்கும். இதை தவிர குழந்தைங்களுக்கு அப்படின்ற பேஸ்ட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கிற இன்க்ரீடியன்ட் ஃப்ளூரைட். ஃப்ளூரைட் வந்து சொத்தை வராமல் தடுக்கும் அப்படின்றது இட்ஸ் ப்ரூவன். ஸோ குழந்தைங்களுக்கான டூத் பேஸ்ட்டில் ஃப்ளூரைட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2.5 வயசு வரைக்கும் பால் பல் முளைக்குது, இந்த பால் பல் 2.5 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் இந்த 20 பற்களும் குழந்தைங்களுக்கு இருக்கும்.
ஆறு வயசுக்கு மேலே அவங்களுக்கு வந்து அடுத்த செட் ஆஃப் டீத் ஆரம்பிக்கும், பர்மனன்ட் டீத் அப்படின்னும், அந்த பல்லு தான் அவங்க கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த 20 பல்லும் 6 வயசில் ஆரம்பித்து 12 வயசு வரைக்கும் ஒரு ஒரு பல்லு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 8 மாதத்துக்கு ஒரு தடவைன்னு 12 இருக்க அந்த 20 பல்லும் 12 வயசுக்குள்ளே விழுந்துட்டு 28 புதிய பல் வரும். கவனிங்க, 32 கிடையாது. ஏன்னா நிறையா பெற்றோர்கள் வந்து பல்லு சரியாக எனக்கு நம்பர் கவுண்ட் பண்ணிட்டு வருவீங்க, 28 பல்லு தான் வரும். 17 வயசுக்கு மேலே தான் அந்த மிச்ச 4 பல்லும் வரும். 17 வயசுக்கு மேலே தான் 32 பல் அப்படின்றது பூர்த்தியாகும். நிறையா பெற்றோர்களுக்கு இன்னொன்று என்னென்னா, இந்த பார்ப்பற்கள் எல்லாமே விழுந்துறப்போது புதுசாக எல்லா பல்லும் வரப்போகுது அப்படின்றச்ச, இந்த பார்ப்பற்களை எதுக்காக நாங்கள் பாதுகாக்கணும், எதுக்கு அதுக்கு அதிக கவனம் கொடுக்கணும் அப்படின்றத நினைப்பீங்க. முதல் காரணம், பல்லில் சொத்தை வந்ததுன்னா குழந்தைக்கு வலி வரும். வலி வந்துருச்சுன்னா குழந்தைங்க சரியாக சாப்பிடாது. பற்களில் சாப்பாடு தங்கினாலோ அங்கங்கே வலி இருந்தாலும் குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. ஒரு 3 வயசு குழந்தையோ 4 வயசு குழந்தையோ வலின்னு முதல்ல சொல்ல தெரியாது. அப்படியே சொல்ல தெரிஞ்சவங்க குழந்தைங்க கூட நீங்கள் எப்பயுமே சாப்பிட்றச்ச பயம் பொறுத்திருப்பீங்க, நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிடுவேன், அவனுக்கு ஊசி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் வந்து பல்லு வலி அப்படின்றத குழந்தைங்க வீட்டில் சொல்லவே மாட்டாங்க. நிறைய பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் வந்து குழந்தை சாப்பிட்றதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல அப்படின்றத நோட்டீஸ் பண்ண பிறகு தான் பல்லில் சொத்தை இருக்கானே கவனிச்சிருப்பீங்க. ஸோ முதல்ல நேரடி பாதிப்பு இது. பல்லில் வலி இருந்தால் குழந்தைங்க சரியாக சாப்பிடாது, வலி ரொம்ப நாள் தாங்க முடியாது, குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கும், ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க. இதை தவிர ரொம்ப பற்களில் வந்து இந்த சொத்தை ஆழமாக போயிடுத்து அப்படின்னா வீக்கம் வச்சிரும், சீல் வச்சிரும். இது குழந்தைங்கள ஃபீவர் கூட, நிறையா குழந்தைங்களுக்கு பல்லில் சொத்தை வச்சு வீக்கம் சீல் வைக்கிறச்ச ஜுரம் வரக்கூட ஆரம்பிக்கும். அதனால் இது குழந்தைங்களை நேரடியாக பாதிக்கும். இதனால் இந்த பற்களில் சொத்தை வராமல் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். இதே பெரியவங்கள் மாதிரியே தான் குழந்தைங்களுக்கு சொத்தை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் பல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா குழந்தைங்களுக்கு வலியே இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த பல்லை அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பல் விளரச்சு அந்த ஃபில்லிங்கோடைய அது விழுந்து ரொம்ப அழகாக மற்ற பல் முளைச்சிரும். கவனிக்காமல் விட்டுட்டீங்க, நேரமின்மை காரணமோ கவனக்குறைவு காரணமாகவோ நீங்கள் கவனிக்கல, பல்ல வந்து ரொம்ப ஆழமாக போச்சுன்னா பற்களுக்கு சின்ன குழந்தைங்கள் கூட பல்பக்டமி ரூட் கெனால் மாதிரியே குழந்தைகளுக்கும் அந்த பல்லில் வேறு சிகிச்சை பண்ணி கேப் போட்டுடலாம். இவ்வளோ எதற்காக நம்ம பால் பல்லுக்காக மெனக்கடுறோம் அப்படின்னா, இந்த பால் பற்கள் விழ வேண்டிய அந்த நேரத்திற்கு ரொம்ப முன்னாடியே விழுந்துருச்சின்னா முளைக்கிற பற்கள், அதாவது இந்த பெர்மனன்ட் டீத் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்க வேண்டிய பற்கள் கோணமானலாக வளரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பார்ப்பற்களை பாதுகாத்து அது வந்து இந்த முளைக்கிறதுக்கு முதல்ல இந்த பெர்மனன்ட் டீத் முளைக்கிறச்சு அது விழணும். ரொம்ப முன்னாடியே விழுந்துருச்சுன்னா அந்த ஸ்பேஸ் க்ளோஸ் ஆகிடும். ஸ்பேஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த முளைக்க வேண்டிய பெர்மனன்ட் டீத்து முன்ன பின்ன முளைக்கும், அதனால் அலைன்மெண்ட் இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி பார்ப்பற்களில் ஏற்படுற பாதிப்பு, இந்த பால்பல்ல ஏற்படுற சொத்தை இந்த சீல் வந்து உள்ள முளைக்கிற பற்கள்லையும் சொத்தை வைக்கலாம், பாதிக்கலாம். அதனால் உங்களுக்கு பெர்மனன்ட் டீத் முளைக்கிறச்சே சொத்தையோட முளைக்கிற வாய்ப்புகள் அதிகம். அதனால் பார்ப்பற்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக பெற்றோர்கள் புரிஞ்சிக்கணும். பால் பற்கள் 20 பற்கள் வரும், 20 பற்களையும் நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டா தான் அவங்களுக்கு அடுத்து வர 28 பல்லும் அழகாக முளைக்க முடியும். இது எல்லாமே தவிர இதில் சம்திங் கால் ஜெனிட்டிக்ஸ், அதாவது நீங்கள் பார்ப்பற்கள் எல்லாமே நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க, விழ வேண்டியதில் நேரத்தில் தான் விழுந்தது அப்படின்னாலும், இப்போ நம்ம குழந்தைங்க அப்படின்னு பேசுகிறச்ச 12 வயசு வரைக்கும் பேசணும். ஸோ அதில் வந்து என்னென்ன பாதிப்புகள் வரும்னா, ஒன்று சொத்தை பற்றி பேசணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்ல வேண்டியது வந்து ஹேபிட்ஸ், அதாவது பழக்க வழக்கங்கள். சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபீடிங் பாட்டில் அப்படின்றத வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு 1.5 வயசு 2 வயசு வரைக்கும் அப்படியே கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஃபீடிங் பாட்டில் ரொம்ப நாள் எடுக்கிற குழந்தைங்களுக்கு சொத்தை வர வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி இந்த கை சூப்புற பழக்கம், நிறையா பிள்ளைங்களுக்கு வந்து வாயில் விரல் போட்டு தூங்குவீங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பல்லு ரொம்ப எடுப்பாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து பல்லு வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். இது பால் பல்லை பற்றி பேசலை, அவங்க பார்ப்பற்கள் நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கு இந்த பார்ப்பற்கள் விழுந்து பெர்மனன்ட் டீத் வருதில்ல, அந்த பெர்மனன்ட் டீத் அவங்களுக்கு எடுப்பாக இருக்கும். இன்னொன்று மவுத் ப்ரீதிங், நிறைய குழந்தைங்க வாயில் மூச்சு விடுவாங்க, மூக்கால் மூச்சு விட முடியாமல் வாய் திறந்தபடியே தூங்குவாங்க. இந்த மாதிரி மவுத் ப்ரீதிங் இருக்க பசங்களுக்கும் பற்கள் எடுப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாயில் கை வைக்கிறது, மவுத் ப்ரீதிங், இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை
சின்ன குழந்தைகளையே ஆராய்ஞ்சி அப்பயே நம்ம நிறுத்திட்டோம்னா வளர்கிற பல்லில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், அது சொத்தையாக இருந்தாலும் சரி, பல் தூக்கிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, பல் கோணமணலாக இருந்தாலும் சரி, சில பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சில பற்கள் வராமே இருந்தாலும், இது எல்லாத்துக்குமே உங்கள் மருத்துவர் ஆடுங்கன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக தீர்வு உண்டு. டென்டிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பீடியாட்டிக் டென்டிஸ்ட்ரி, அதாவது குழந்தைகள் மருத்துவம் மாதிரி பல்லுலேயும் குழந்தைகளுக்கான தனி மருத்துவர் இருக்காங்க. நிறையா விதமான சிகிச்சைகள் இருக்குது. அதனால் உங்கள் பால் பற்களை பாதுகாக்கிறதும், அந்த குழந்தைங்களுக்கு 12 வயசு வரைக்கும் இந்த பெர்மனன்ட் டென்டிஷனை பாதுகாக்கிறதுக்கும் நிறையா வகையான மருத்துவம் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு பல் ஆரோக்கியத்தோட முக்கியத்துவத்தை நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு முன்மாதிரியாகவும் பெற்றோர்கள் கண்டிப்பாக இருக்கணும். டென்டிஸ்ட்கிட்ட போகிறது ஒரு பயப்படக்கூடிய விஷயம் இல்லைன்றத நீங்கள் தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்களோட பற்கள் கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கணும். அடுத்தடுத்துல இன்னும் நிறையா விஷயங்கள் பற்களை பற்றி பார்க்கலாம்.